நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஃபர்ஸ்ட் ஒரு பஸ்ஸோ ஒரு ட்ரெயினோ போறீங்க அப்படின்னா ஒரு பையன் கேட்ஜெட் விளையாடிட்டு இருக்கான், நான் நிக்கிறேன், நின்றுட்டு கொஞ்சம் நகர்ந்து உட்காருப்பான்னா அவன் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படி திரும்பி ஒரு பார்வை என்ன பார்த்தான், அந்த பார்த்துட்டு அடுத்த செகண்ட் நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஒரு சோஷியல் ஸ்கில் அங்கேயே போயிருச்சு, ஒரு ஸ்மைல் கிடையாது, ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடையாது, ஒரு ஹாப்பினஸ் கிடையாது, நான் என் வேலை என் கேட்ஜெட் நின்றுருக்கேன். இதில் நான் பேச போகிறது மெடிக்கல் பெர்ஸ்பெக்டிவே கிடையாது, என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஃபுல்லாகவே சோஷியல் பெர்ஸ்பெக்டிவ் தான். அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நீங்கள் வந்து கேட்ஜெட்ஸை உங்கள் குழந்தைங்களை பயன்படுத்த அலோவ் பண்ணுங்க. அது டிவியாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், டேபாக இருக்கலாம், ஃபோனாக. 2 hours in 24 hours இஸ் த டைம் லிமிட். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹெல்த் ரீசனுக்குள்ள போக போகிறது இல்லை, இந்த 2 மணி நேரத்தை வச்சு சின்ன கதை. எத்தனை குழந்தைங்க வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டியாக இருக்க குழந்தைங்க வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் யார் யூஸ் பண்ணாங்க, கருப்பின மக்கள் நம்பர் 1, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லோ சோஷியோ எக்கனாமிக் கிளாஸ். இந்த 2 குரூப் தான் மெஜாரிட்டியாக கேட்ஜெட்ஸ் பயன்படுத்தின குரூப். இதனால் என்ன பாதிப்புகள் வருது அப்படின்னு அமெரிக்கன் சொசைட்டியில் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் ஒரு பிரச்சனை, குடிப்பழக்கம், போதை பழக்கம், அது மட்டும் அல்லாமல் உடல் பாடி ஷேப்னு ஒன்று இருக்குது. இப்போ லேடிஸ்க்கு வந்து எல்லாருமே ஸ்லிம்மாக இருக்கணும், ஆண்கள்னா ஆஜானு பாகுவாக இருக்கணும் அப்படின்றது, இப்போ இந்த கார்ட்டூனில் கேட்ஜெட்ஸில் கேம்ஸில் பார்க்கக்கூடிய குழந்தைங்க வந்து அந்த பரிமாணத்தை தமக்குள்ளே உருவாக்கிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அமெரிக்காவில் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இந்தியாவில் இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கு ஹெட் டு ஹெட் ஸ்டடி இது வரைக்கும் கிடையாது. நாளைக்கு 10 வருஷம் கழித்து விரைப்பையில் புற்றுநோய் வருது கேட்ஜெட்டை மடியிலே வச்சு விளையாடுறதுனால அப்படின்னு சொன்னாலும், கர்ப்பப்பையில் வந்து முட்டைகளோட அளவு குறையுதுன்னு சொன்னாலும், இட்ஸ் டூ லேட். 10 வருஷம் கழித்து அந்த ஸ்டடிக்கான பேக்கிங் இருக்கும், பட் பாதிப்பு ஏற்கனவே வந்துருச்சு. அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், தட் இஸ் த பிக் குவெஸ்டின் மார்க், தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டேக். பிரெயின் டெவலப்மெண்ட்டில் வந்து ரொம்ப க்ரூஷியல் பீரியட், ஒரு மனிதனை மனிதனாக மாற்ற போகிறதே அந்த 8 வருஷம் தான். அந்த நேரத்தில் நீங்கள் பிரெயினோட அன்வான்டான இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அதோடய ஹோல் நெட்ஒர்க்கே மாறிடும். உதாரணத்துக்கு வந்து ஒரு குழந்தைகிட்ட ஒரு தாய் வந்து தாய்ப்பால் கொடுத்துருக்கலாம், ஆனால் பேசலை, விளையாட்டு காமிக்கலை, கொஞ்சலை அப்படின்னா அந்த குழந்தையோட பேச்சுத்தன்மை குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கோபதாவங்களை பகிர்ந்து அதை பார்க்கணும் அந்த குழந்தை. அப்போ தான் நீங்கள் கண்டித்தா நம்ம அதுக்கு டிசிப்ளின் ஆகணும்னே தெரியும். அதுக்கு பதிலாக என்ன இருது அப்படின்னா, அது இல்லை அப்படிங்கையில் ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் மோட்லேயே அந்த பிரெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ப்ளஷர் சிக்கிங் இதில் இருக்குது, எனக்கோட சந்தோஷம் இதில் இருக்குது, அப்பா அம்மா இருந்தான்னா இல்லாட்டி என்ன, எனக்கு இது இருந்தால் போதும் அப்படின்னு அவங்க உலகத்தை அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் 12 மணி நேரத்துக்கு கேட்ஜெட்டோட ஒரு குழந்தைய வீட்டுக்குள்ளே விட்டு போனால் அவங்க 1 மாதத்துக்குள்ள விஷயங்களும் முடிச்சிருவாங்க அன்றைக்கி. அப்போ அதோட ஃபயர் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த பிரெயினை நார்மலாக கூல் டவுன் கொண்டுட்டு வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அடிக்கடி இந்த மாதிரி இதே பார்த்துக்கிட்டு இருந்தா மனப்பிரச்சனை வந்துடுமோன்னு பயமா இருக்கு. ரெண்டாவது கண்கள் பாதிக்கப்படுமோன்னு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. கண்ணு, மூளை, விரல், இது 3 தான் இதில் ஃபாஸ்ட்டாக செயல்படுது. அப்படிங்கிறப்போ ஹியூமன் எவாலியேஷனுக்கே இது சப்போர்ட்டிவாக தானே இருக்கணும். ஆனால் பெரும்பாலான கம்ப்ளைண்ட் கண்ணு கட்டு போயிடும், மூளை பாதிப்படைஞ்சிடும், கண்ணு கட்டு போயிடும், மூளை பாதிப்படைஞ்சிடும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்கு? ஆதி காலத்தில் வந்து மனுஷன் முதல்ல கை எதுக்கு பயன்படுத்தினா பார்த்தீங்கன்னா, வெட்டுறதுக்கு, குத்துறதுக்கு, தட்டுறதுக்கு, மறையறதுக்கு, தொங்குறதுக்கு, பிணையறதுக்கு, பெசையறதுக்கு, உருக்கிறதுக்கு, இந்த மாதிரி கடினமான வேலைகளை செய்கிறதுக்கு தான் கையை உருவாக்கணும். அந்த காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த மசில்ஸ் கூட வௌவாலுக்கு இருக்க மாதிரி பெருசாக இருக்கும், பேட் மசில்ஸ்னு சொல்லுவோம். இன்றைக்கி வந்து அதோட பயன் குறைஞ்சதுனால கைகள் வந்து சின்ன சின்ன வேலைகள், நீங்கள் சொல்லக்கூடிய சின்ன டாஸ்க், ஃபைன் டாஸ்க் வந்து இப்போ நம்ம மாறிட்டோம். ஸோ இதற்கான விலை என்ன? கண் பார்வை நல்லா இருக்குது, ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது, விரல் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது, ஆனால் கீழே தலைக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படியே சேதாரம் ஆகிட்டுருக்கு. கண் கூட நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபிசிக்கல் ஒபீசிட்டிக்கு மெயின் காரணமே கேட்ஜெட்ஸ் தான். அந்த கோஆர்டினேஷன் ஸ்கில் இப்போ கேட்டிங்க இல்லையா, அப்போ அது வந்து 2 வேணும், கண் கரெக்டாக இருக்கணும், விரல்கள் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு எப்போவுமே எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும், எப்போ மூளையோட மற்ற பகுதிகள் வேலையை செய்யாதப்போ. அதனால அந்த குழந்தை பருவத்துக்குன்னு ஒரு ஸ்பீடு அதிகமாகும். இப்போ அதே வந்து ஒரு ஐடியில் இருக்கிறவங்க அவங்கள ஸ்பீடாக பண்ண முடியாது, அவங்க 10 வருஷத்துக்கு ஐடியில் வேலை பார்த்துருக்கலாம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா மூளையோட மற்ற பகுதியை ஒரு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து ஒரு செயல் ரீதியாக கை காலம் மட்டும் ஆட்டிகிட்டு இருக்கிறதுக்கு பிரெயினுக்கு ரொம்ப ஈஸி. பட் அதுக்கு பதிலாக நடக்கிறது என்ன அப்படின்னு உணர்ந்து அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிற பிரெயின் அப்போ செயலிழந்துடும். நிலைமை என்னென்னா இப்போ இதோட தான் வாழணும், இப்படி தான் இருக்குது, ரைட்டா? எப்படி இருக்கணுங்கிறது வேறு, ஆனால் நிலைமை இப்படி தான் இருக்குங்கிறது வேறு. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ வந்து ஒரு இந்த டெலிவிஷன் அமெரிக்கன் அகாடமி பீடியாட்ரிக் சொன்ன மாதிரி ஒரு ஒரு கைட்லைன்ஸ் தான் பேரண்ட்ஸ் கையில் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு கேட்ஜெட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நான் டெக்னிக்கலாக ஹையாக போகிறேன்னா பிரெயின் அப்படி வேலை செய்யவே செய்யாது. இன்றைக்கி பார்க்குறது ஒரு டெம்பரரியான அப்பீஸ்மெண்ட் ஒரு ப்ளீஸ்மெண்ட்டுன்னு ப்ளஷர்னு வேணால் வச்சுக்கலாம், அவர் உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு விஷயமா வச்சுக்கலாம்.
அதுக்கு மேலே அதுக்கு லாங் டேர்ம் எஃபெக்ட் அந்த பிரெயினுக்கு அது கிடையாது. தேங்க்ஸ் லாட் டாக்டர் தனசேகர், தேங்க்ஸ் லாட் டாக்டர் முருகன்.